உணவு பாரம்பரிய நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமாக இந்த கால பீரியடில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குறிகுணம் என்று சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வரக்கூடிய நோயாளிகள் பார்த்திங்க அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸ், வயிற்றுப்புண்ணில் அல்சர்னால் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் இருக்குது. அதே நேரத்தில் காமனாக இப்போ ஒரு கம்மிடம் அதிகமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஜீரணமாக மாட்டேங்குது, அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, எப்பவும் ஒரு மோஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, காலையில் சாப்பிட்ட உணவு கூட மதியம் வரைக்கும் எங்களுக்கு ஜீரணமாக மாட்டேங்குது, பசியின்மை அதிகமாக காணப்படுது. சில ஜென்ஸ் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து பேண்ட்டு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஈவினிங் வரைக்கும் எங்களால் பேண்ட்டு போட முடியல, அந்த அளவுக்கு வயிறு வந்து உப்பிசமாகவே இருக்குது, இந்த உப்பிசம் அதிகமாக காணப்படுது இப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதே போல் இன்னொரு கம்ப்ளைண்ட் உண்டு, சாப்பிட்டோன்னா எங்களுக்கு ஒரு மோஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிம்பாங்க. இதற்கு நோய் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமீபியாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு குடல்லையும் சிறுகுடலையும் மலக்குடலையும் வரக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் என்று சொல்லலாம். ஏன் இது அமீபியாசிஸ் காரணம், யாருக்கு வருது, எல்லாருக்குமே இது வருவதில்லை. சில ஆண்கள் சில பெண்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க, முக்கியமாக ஆண்கள் அதிகமாக இதில் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு 5 காரணங்களை என்னுடைய ஒரு கணிப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சுகாதாரம் இல்லாத உணவு, சுகாதாரம் இல்லாத தண்ணீர், இது அதிகமாக சாப்பிடுவது. மூன்றாவது, கை கழுவும் போது சாப்பிடும் பொழுது ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் கைகளை நன்றாக கழுவாமல் சாப்பிடக்கூடிய மிக அவசரமாக அப்படியே வெளியில் போய்ட்டு அப்படியே சாப்பிடுவாங்க இல்லையா, இவங்களுக்கும் இந்த அமீபியாசிஸ் வர்றதுக்கான காரணங்கள் மிக அதிகமாக காணப்படுது. அதே போல் வந்து எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுப்பது ஒரு முக்கியமான காரணம். ஐந்தாவது முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிடுவாங்க இல்லையா, அதாவது வீட்டு உணவே சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் வரும்பொழுது வெளி உணவே சாப்பிட்டு இருப்பாங்க. காலையில் எழுந்து நாங்கள் அலுவலகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நாங்கள் நைட்டு தான் வீட்டுக்கு வருவோம், ஸோ அந்த நேரத்தில் எல்லாம் நாங்கள் வெளில தான் சாப்பிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு, இந்த ஹோட்டலில் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கிற அனைவருக்கும் இந்த நான் சொன்ன அனைத்து கம்ப்ளைண்ட்டும் காணப்படும். இதற்கு என்ன தீர்வு முறை என்பதை நம்ம பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டு என்னோட ஆலோசனைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது இதுதான், கூடுமான வரைக்கும் சுகாதாரமான தண்ணீரை சாப்பிடுங்க, சுகாதாரமான உணவு உட்கொள்ளுங்க, அதே போல் வந்து கூடுமான வரைக்கும் ஹோட்டல் உணவை தவிர்ப்பது சால சிறந்தது. என்ன உணவாக இருந்தாலும் அது வீட்டு உணவாகவே நீங்கள் எடுத்துக்கொண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். அற்றான் அளவறிந்து உண்க அத்திலார் பெற்றான் பெருதுவிற்கு மாறு இல்லையா. ஸோ அளவறிஞ்சு நம்ம சாப்பிடணும், அதே நேரத்தில் அது ஆரோக்கியமாக உணவாகவும் நம்ம சாப்பிட வேண்டும், அப்பொழுதுதான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த அமீபியாசிஸுக்கு என்ன காரணம், இந்த காரணங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதற்கு முக்கியமான குறிகுறி என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டால், இந்த இடது பக்கத்தில் லோயர் அப்டாமன் இல்லையா, இந்த இடத்துல அவங்களுக்கு வலி அதிகமாக காணப்படும். இதுதான் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் அவர்களுடைய நம்ம மோஷன் டெஸ்ட் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் சில வகையான அந்த அமீபியாசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கன்ஸத்தினுடைய எஃகு அதிகமாக காணப்படும். இது எல்லாமே ஒரு சுழற்சி, ஒரு சைக்கிள் தான். எப்படி ஒரு மலத்தில் காணப்படக்கூடிய பூச்சி வந்து அந்த நாக்குப்பூச்சியோ இல்லைனா அஸ்காரிஸோ இல்லைனா அந்த அமீபியாசிஸோ திரும்ப நம்ம வாய் வழியாகவே நம்ம மறுபடியும் போகும். அதுதான் நம்மளுடைய அந்த சுழற்சி இதுதான். அதனால தான் நம்ம கூடுமான வரைக்கும் ஹோட்டலெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுடைய சுத்தமான முறையில் நம்ம தயாரிக்கிறாங்களா அப்படிங்க நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் வீட்டில் உணவு தயாரிக்கிறவங்களும் எப்போவுமே கைகளை கழுவி விட்டு தான் சாப்பிடணும், கைகளை கழுவிட்டு தான் சமைக்கவும் செய்ய வேண்டும். இந்த வார நிகழ்ச்சியில் இதுக்கு அமீபியாசிஸுக்கான ஒரு மிக சிறந்த ஒரு மருத்துவம் என்னென்னு பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் வற்றல், மணத்தக்காளி வற்றல், வெந்தயம், இது மூன்றும் ஒரு மிக சிறந்த அமீபியாசிஸை சீர்படுத்தக்கூடிய, அமீபியாசிஸை சரிப்படுத்தக்கூடிய, அந்த குறைகளை நீக்கக்கூடிய, சொல்லக்கூடிய அந்த ஏப்பம் இதையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரு உணவை தான் நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் சூரணம் செய்ய தேவையான பொருட்கள்: சுண்டைக்காய் வற்றல், மணத்தக்காளி வற்றல், வெந்தயம் தேவையான அளவு. நம்முடைய உணவே நமக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்கும் என்பதை நம்ம கடந்த 5 வருடங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஆரோக்கியமான வாழ்விற்கு நமக்கு வந்து ஆங்கில மருத்துவம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியமான வாழ்விற்கு நம்முடைய பாரம்பரியமான உணவு முறையும் நம்முடைய பாரம்பரியமான மருத்துவ முறையிலும் சாத்தியம் அப்படிங்கிறத கடந்த 5-6 வருடங்களாக நம்ம அதை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா. இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கமே அதுதான், நம்ம ஆரோக்கியமாக வாழ்வது தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் வற்றல் சூரணம். செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்களையா, சுண்டைக்காய் வற்றல், மணத்தக்காளி வற்றல், வெந்தயம், இது மூன்று பொருட்கள் தான். அமீபியாசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வயிற்றில் வரக்கூடிய இந்த சுகாதாரமற்ற உணவு முறை, சுகாதாரமற்ற நீரை சாப்பிடுவது, சுகாதார முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு இல்லாமல், ஹைஜீனிக் இல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவுனாலையும் தண்ணீர்னாலையும் தான் இது முக்கிய
முக்கியமாக இந்த நோய் வந்துட்டுருக்கு. இந்த அமீபியாசிஸுக்கு சாதாரண அமீபியாசிஸ் என்பது சாதாரண நோயாக இருந்தாலும் இதில் வரக்கூடிய குறிகுணங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க நோயாளிகள். அவர்களுடைய அன்றாட வேலைகளை செய்வதிலே நிறைய ஒரு பிரச்சனைகள் காணப்படும். ஏன்னா எப்போவுமே வயிறில் வந்து ஒரு உப்பிசம், ஏப்பம், எப்போ பொழுது மோஷன் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம், இது எல்லாமே வந்து அவர்களுடைய ரொம்ப ஒரு அதுலேருந்து வெளியில் வர வேண்டும். அதற்காகத்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதற்கு ஆங்கில மருத்துவத்தில் எந்த ஒரு நிரந்தர தீர்வும் கிடையாது. டெம்பரவரியாக அந்த நேரத்தில் உங்களுக்கு சுகமாகக்கூடிய மிக அந்த நேரத்தில் மட்டும் உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய சில ட்ரக்ஸ் மாத்திரம் தான் காணப்படும். ஆனால் நிரந்தரமாக அமீபியாசிஸையும் குணமாக்கி அதே நேரத்தில் நம்முடைய வயிறுக்கும் ஏற்ற ஒரு உணவாகவும் அதே நேரத்தில் நல்ல ஒரு பசி, நல்ல இயற்கை முறையிலேயே பக்க விளைவுகள் இல்லாமல் இயற்கையாகவே பசி தூண்டியாகவும் வேலை செய்வது தான் நம்முடைய பாரம்பரியமான மருத்துவ முறை. மருந்து என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு இருக்க இல்லையா, சித்த மருத்துவ சொல்லப்பட்ட ஒரு மிக அருமையான ஒரு பாடல் என்று சொல்லலாம். மறுப்பது உடல் நோய் மருந்தனவாகும், மறுப்பது உள்ள நோய் மருந்தனவாகும், மறுப்பது இனி நோய் வாராதிருக்க, மறுப்பது சாவே மருந்தனலாகும். ஸோ மருந்து என்பது நம்முடைய உடல் நோயை குணமாக்குவதாக இருக்க வேண்டும், நம்முடைய உள்ள நோய் மனநோயை குணமாக்குவதாக இருக்க வேண்டும். மருந்து என்பது நமக்கு நோய் வராமல் பாதுகாக்கும் ஒரு பொருளாக இருக்க வேண்டும். மருந்து என்பது நம்முடைய சாவை நம்மை விட்டு தூரப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஸோ ஆரோக்கியமான ஒரு மருத்துவ முறை என்றால் இதுதான், நம்முடைய இந்திய மருத்துவ முறை தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுண்டைக்காய் வற்றல் சூர்ணம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் உருவாக்கப்பட்டது தான், கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கு உருவாக்கப்பட்டது தான். இந்த சுண்டைக்காயை பற்றி பார்க்கலாம். சுண்டைக்காயை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த உணவை கையில் எடுத்த உடனேயே அந்த வகையான உணவுகள் வந்து செலக்டிவாக நம்ம சொல்லலாம். முக்கியமாக சுண்டைக்காய், அதே போல் ஓமம், சீரகம், இது எல்லாமே வந்து வாதம் பித்த கபம் மூன்று சமப்படுத்தக்கூடியது. ஸோ எந்த வகையான நோயாக இருந்தாலும் இந்த மூன்று பொருட்களும் நம்முடைய உடம்பில் அதிகரித்த வாதம் பித்த கபம் மூன்று சமப்படுத்தி நோயை குணமாக்கும். சின்ன நோயினாலும் சரி, பெரிய நோயானாலும் சரி. ஸோ இந்த உணவுகளை நம்ம தினமும் எடுத்துக்கொள்வது மிக சிறந்தது. அதனால தான் நம்முடைய உணவுகளை சீரகம் அனைத்து தமிழ்நாட்டுடைய உணவுகளும் சீரகம் இல்லாத உணவு கிடையாது இல்லையா. அதே நேரத்தில் ஓமும் இப்போ அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். அதே போல் சுண்டைக்காய் வற்றல் இதே நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. ஸோ சுண்டைக்காய் அதிகரித்த வாதம் பித்தம் கபத்தை சமப்படுத்தக்கூடியது. அதே நேரத்தில் வயிறு அண்டு இன்டெஸ்டைன், சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல் இதில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும், அது அமீபியாசிஸ்னாலும் சரி தான், அது நாக்குப்பூச்சினாலும் சரி தான், இந்த வகையான பிரச்சனைகளுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து இந்த சுண்டை. அதே போல் அடுத்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், மணத்தக்காளி எடுத்துக்கிறோம். மணத்தக்காளியோட இன்னொரு பேர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, உலக மாதா. எந்த ஒரு மூலிகையினுடைய வேறு பேர்லேருந்தே நம்ம வந்து அதனுடைய பயன்களை வச்சு அதன் வேறு பேர்கள் வரும். அதுதான் நம்முடைய சித்த மருத்துவத்தின் ஒரு மிகச்சிறந்த ஒரு தலையாய ஒரு பெக்குலியர் கேரக்டர் என்று சொல்லலாம். ஒரு மாறுபட்ட அதே தமத்தில் ஒப்பிட முடியாத ஒரு கேரக்டர். இப்போ இந்த மூலிகைக்கு உலக மாதா என்று பேர் உண்டு. எப்படி மாதா வந்து உலகத்தை பாதுகாக்கிறாங்களோ, நம்முடைய அம்மா நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறாங்களோ, அதே போல் உலக மாதா என்று சொல்லக்கூடிய இந்த மணத்தக்காளி நம்முடைய வயிறை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது. ஸோ உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் முக்கியம்தான், ஆனால் வயிறு அதில் பிரதானமான ஒரு உறுப்பு என்று சொல்லலாம். வயிறில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலே நம்மளால் எதுவும் செய்ய முடியாது இல்லையா. ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிட்டுனாலே நமக்கு ஒரு வயிறு வலி, ஒரு ஃபுட் பாய்சனாக நம்மளால் ஒரு வழி செய்ய முடியாது. ஸோ இந்த வயிறை பாதுகாத்துக்கொள்வது நம்முடைய கையிலையும் நம்முடைய வாயிலையும் இருக்குது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம என்ன சாப்பிடுதோமோ அதனுடைய ஃபீட்பேக் தான் வயிறுலேருந்து வரக்கூடியது. ஸோ உலக மாதா என்று சொல்லக்கூடிய மணத்தக்காளி வற்றல் நம்ம எடுத்துக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான், வாதம் பித்தம் கபத்தை சமப்படுத்தக்கூடியது. அதே போல் வெந்தயம் எடுத்துக்கிறோம். எதுக்காக நான் இதில் வெந்தயம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வெந்தயத்தில் உள்ள அதிகப்படியான ஃபைபர் காணப்படுது. எப்போவுமே நம்மளுடைய இன்டெஸ்டைனுக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டர் என்று சொல்லக்கூடிய வயிறில் ஆரம்பித்து ஆசன வாயில் வந்து முடிவரக்கூடிய இதில் முக்கியமாக இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மூமெண்ட்டு காணப்படும். இந்த மூமெண்ட் இருக்க போய் தான் நம்ம சாப்பாடு விழுங்குகிறோம், மெட்டபாலிசம் நடக்குது. அதே போல் தேவையான உணவு எடுத்துக்கொண்டு மெட்டபாலிசம் முடிந்து இன்டெஸ்டைனுக்கு வரும்பொழுது ஒரு பெரிஸ்டாலிக் ஒரு மூமெண்ட்டு காணப்படும். அப்படியே அந்த குடல் வந்து அப்படி அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டில் தான் நம்முடைய சாப்பாட்டில் உள்ள இந்த சக்கை உணவுகள் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டு யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு தான் மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக, வயிறு உப்பிசம், பசியின்மை இது அதிகமாக காணப்படும். கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரோபிள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக காணப்படும். என்ன உணவு அதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுக்கு எதுவும் மருந்து உண்டா, மருந்தே கிடையாது. இயற்கையாகவே கடவுளால் பெரிஸ்டாலிக் மூமெண்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டுக்கு நம்முடைய உணவுல நார்ச்சத்து மிக மிக அவசியம். அதனால தான் அதிக காய்கறிகளும் அதிக பழங்களும் சாப்பிடுங்கன்னு மருத்துவர்களுடைய ஆலோசனையில் முக்கியமானது அதுக்காக தான் சொல்லப்பட்டது. ஸோ எந்த உணவு நார்ச்சத்து அதிகமாக இருக்கிட்டிங்கன்னா காய்கறிகளையும் பழங்களில் தான். அதே போல் நம்முடைய உணவு முறையிலும் பார்க்கும்போது வெந்தயத்தில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது. இதில் வந்து 90% நார்ச்சத்து தான்.
இதை தவிர சில முக்கியமான சுகரை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளதும் காணப்படுது. அதனால தான் இதில் வெந்தயம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பெரிஸ்டாட்டிக் மூமெண்ட்டுக்காக நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். சுண்டைக்காய் வற்றல் அளவு பார்த்துக்கோங்க, இது 100 கிராம். மணத்தக்காளி வற்றல் 100 கிராம் அப்படின்றால் வெந்தயம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. மூன்றுமே கசப்பு சுவை உள்ள ஒரு மூலிகைகள் தான் இல்லையா. அறுசுவைகள் நம்ம பார்த்துருக்குள்ள இனிப்பு, புளிப்பு, உப்பு, கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, இதுதான் அறுசுவை உள்ள உணவு. இதில் எல்லா சுவையும் நம்ம ஏற்றுப்போம், எல்லாமே நமக்கு பிடிச்ச சுவை தான். ஆனால் கசப்பும் அதே சமயத்தில் துவர்ப்பும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு பிடிக்காத ஒரு சுவை என்று சொல்லலாம். துவர்ப்பு கூட சில பேருக்கு ஏற்றுப்பாங்க, ஆனால் கசப்பு சுவை யாருக்குமே பிடிக்காத ஒரு உணவு தான். ஆனால் கசப்பு சுவை நமக்கு நம்முடைய ஜீரண மண்டலத்துக்கு மிக தேவையான ஒன்று தான். அதே போல் கசப்பு சுவை உள்ள அனைத்து பொருட்களுமே நம்முடைய இரத்தத்தை சுத்திகரிக்கிற ஆற்றல் அதிகமாக காணப்படும். இரத்தத்தில் உள்ள தேவையில்லாத யூரியா, கிரியாட்டினின், யூரிக் ஆசிட், இதெல்லாம் வெளியேற்றக்கூடிய சக்தி வந்து அதிகப்படியான கசப்பு சுவைக்கு தான் காணப்படும். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் வைரஸ் ஆன்டி வைரல் உள்ள ஹெர்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கசப்பு சுவை தான் காணப்படும் இல்லையா. ஸோ கசப்பு சுவை நமக்கு தேவையான ஒன்று. நீங்கள் தினமும் அதை எடுத்துக்கொள்ளலாம், மினிமம் அளவில் நம்ம எடுத்துக்கொண்டு வரலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அளவில் நம்ம இதை அரைச்சி நம்ம இதை ஃப்ரை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நீங்கள் எல்லாமே அப்படியே நீங்கள் வறுத்துற வேண்டியதான். வெந்தயத்தை மட்டும் சின்னதாக நீங்கள் ஃப்ரை பண்ணி இதை சேர்த்தா போதும். இந்த மாதிரி பவுடர் ரெடி ஆகிட்டு சுண்டைக்காய் வற்றல் பவுடர் கசப்பு, அதாவது அனைவரும் விரும்பத்தக்க கசப்பு சுவை என்று சொல்லலாம், ரெடியாக இருக்குது. இந்த பவுடரை தினமும் அமீபியாசிஸ் பிரச்சனை இருக்கிறவர்கள் 10 கிராம் அளவு, அதாவது 2 டீஸ்பூன் அளவு, நீங்கள் மோரில் கலந்தோ தண்ணீரில் கலந்தோ சாப்பாட்டுக்கு முன்பாக 2 வரை நீங்கள் சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுடைய அமீபியாசிஸ் பிரச்சனை தீர்வுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து தான் இந்த சுண்டைக்காய் வற்றல் சூரணம். சுண்டைக்காய் வற்றல் சூரணம் பார்த்தீங்க இல்லையா, மிக எளிதாக அனைவர் வீட்டிலையும் இருக்கக்கூடியதுதான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை கஷ்டப்படுறவங்க வந்து இதுக்குன்னு நீங்கள் மார்க்கெட்லேயோ இதுக்கு நீங்கள் நவீன மருத்துவத்தை நீங்கள் நாடுவீர்களானால் அதில் காணப்படக்கூடிய அந்த மருத்துவம் உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வாக காணப்படாது. அதனால் நீங்கள் இந்த உணவாகி மருந்து மருந்தாக்கி உணவு மிக எளிதாக அனைவர் வீட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைவர் வீட்டிலும் அஞ்சல்பட்டியில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான சமையல் ஐட்டங்கள் தான் இது எல்லாமே. மிக எளிதாக இதை சாப்பிட்டு வரலாம். நான் சொன்ன அதே அளவோடு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க, நிச்சயமாக வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும் இதில் குணமாகும். அதே போல் நம்ம இப்போ பார்த்த அதே மருத்துவ ஆலோசனைகளையும் ஆரோக்கிய ஆலோசனைகளையும் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்.